விருதுநகர் மாவட்டம் ஆலங்குளத்தில் செயல்பட்டு வரும் அரசு சிமெண்ட் ஆலையை சில தனியார் ஆலை நிர்வாகங்கள் செயல்பட விடாமல் தடுக்க மறைமுகமாக முயற்சி செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பாக கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கணேஷ். கணேஷ், அங்க என்ன பிரச்சனை, அதை சரி செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கா? அபிநயா, விருதுநகர் மாவட்டம் ஆலங்குளத்தில் கடந்த 1978 2000 தொழிலாளர்களுடன் துவங்கப்பட்ட அரசு சிமெண்ட் ஆலையானது தற்போது 39 அரசு ஊழியர்கள் மற்றும் 260 ஒப்பந்த தொழிலாளர்கள் என மிக குறைந்த அளவிலான தொழிலாளர்களை கொண்டு மிகவும் நலிவடைந்த நிலையில் கிட்டத்தட்ட மூடக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. நாள்தோறும் 1200 டன் வரை உற்பத்தியான சிமெண்டின் அந்த உற்பத்தி அளவு என்பது தற்பொழுது படிப்படியாக குறைந்து வெறும் 260-280 டன் அளவிலேயே தற்போது உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த ஆலை நவீனப்படுத்தாதன் காரணமாகவே இது போன்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த ஆலை பல முறை மூடக்கூடிய ஒரு சூழலில் இங்கிருக்கக்கூடிய ஆலை பாதுகாப்பு கமிட்டியினர் போராடி மீண்டும் செயல்படுத்துவதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் தற்போதும் கூட இங்கிருக்கக்கூடிய ஆலை பாதுகாப்பு கமிட்டியினர் இந்த ஆலையை செயல்படுத்துவதற்கான அடுத்த கட்ட போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். இந்த நிலை என்ன காரணத்தினால இந்த மாதிரியான நிலை ஏற்பட்டிருக்கு? இந்த நிலை மாறி தொடர்ந்து செயல்படுவதற்கு அரசு என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கறீங்க சார்? விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை வட்டம் ஆலங்குளத்தில் இயங்கி வரும் தமிழக அரசின் 11 பொதுத்துறை நிறுவனங்களில் மிகவும் முக்கியமானது இந்த ஆலங்குளம் சிமெண்ட் ஆலை. இந்த சிமெண்ட் ஆலையானது 66 அடிக்கல் நாட்டப்பட்டு 70 2000 டன் உற்பத்தி செய்யக்கூடிய அளவுக்கு இந்த ஆலையானது துவங்கப்பட்டது. அதன் பின்பு இது ஈரப்பத முறையில் இருப்பதால் இதனுடைய உற்பத்தி செலவு அதிகமானதன் காரணத்தினால் இதை வந்து ட்ரை ப்ராசஸ் உலர்பதன முறைக்கு மாற்றினால் உற்பத்தி செலவை குறைத்து லாபத்தில் இயக்கலாம் என்ற நோக்கத்தோடு 1996 160 இயக்குநர்கள் கொண்ட போர்ட் ஆஃப் டைரக்டர் இயக்குநர்கள் கொண்ட ஒரு குழுவை கலந்து ஆலோசித்து இதை வந்து பெட் ப்ராசஸ் ஆக மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்தது. அதன் பயனாக 2008 மார்ச்சில் 82 2008 மே மாதத்தில் அதை அந்த தொகை ஒதுக்கீடு காணாது என்ற அடிப்படையில் மே மாதத்தில் அதை 115 அன்றைய தொழில்துறை அமைச்சர் அறிவித்தார். அதன் பின்பு ஒவ்வொரு முறையும் 2010, 2015 என்று அந்த தொகையானது 160 165 இறுதியாக 2015 பிப்ரவரி மாதம் 190 உயர்த்தினார்கள். அதன் பின்பு 2014 இந்த ஆலை பாதுகாப்பு கமிட்டி எடுத்த தொடர் நடவடிக்கையினால் இந்த ஆலங்குளம் ஆலை மூடப்படும் நிலையில் தள்ளப்பட்ட சூழ்நிலையில் ஆலை பாதுகாப்பு கமிட்டி அனைத்து கட்சி உறுப்பினர்கள் வியாபார பெருமக்கள் அனைவரும் எடுத்த முயற்சியினால் இந்த ஆலை மீண்டும் ஓட துவங்கியது. அதன் பின்பு 9 ஆண்டுகள் கழித்து தற்போதும் இந்த கடைசியாக இந்த ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் 2022 ஒரு 70 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இப்படி ஒவ்வொரு முறையும் சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்ட தொகையானது இன்று வரை இந்த ஆலையை நவீனப்படுத்துவதற்கு வந்து சேரவில்லை. இதனுடைய பின்னணி என்ன என்பது குறித்து இந்த அரசாங்கத்திற்கு நாங்கள் வெள்ளை அறிக்கையாக கேட்கிறோம். அதன் பின்னணியில் என்ன இருக்கிறது என்றால் அரசு சிமெண்ட் இயங்கினால் மட்டும்தான் விலையை கட்டுக்குள் வைக்க முடியும். இது மிகவும் முக்கியமான விஷயம் என்று கருதுகிறோம். இதை இந்த அரசு ஆலையை முடக்க நினைத்தாலோ இயக்குவதை நிறுத்த நினைத்தாலோ தனியார் சிமெண்ட் ஆலையின் விலை 1000 வரை கூட செல்லக்கூடிய சூழ்நிலை வரும். ஏழை எளிய மக்கள் தங்களது கட்டுமான பொருட்களுக்கு கூடுதலான தொகை கொடுத்து சிமெண்ட் வாங்க வேண்டியிருக்கும் என்ற அடிப்படையில் இந்த ஆலை தொடர்ந்து இயங்க வேண்டும் என்று ஆலை பாதுகாப்பு கமிட்டி வலியுறுத்துகிறது. நிதி ஒதுக்கியும் அதற்கான நடைமுறைகள் ஏன் இன்னும் அங்கு ஆலையில் தொடங்கவில்லை என்ற கேள்வியும் எழுகிறது. விவரங்களுக்கு நன்றி கணேஷ்.